அஸ்ஸலாமு அலைக்கும் சின்னிஸ் சிறப்பு கறிக்கு எல்லாருக்கும் சொகத்து. இன்று நான் காட்டுற ரெசிபி சிக்கன் டிக்கா பிரியாணி அக்கடையானே சந்த். இது செம்ம டேஸ்டோடு சின்னங்க நாங்கள் இது சிக்கன் டிக்கா கிட்டு காய்ச்சிட்டு இட்டுட்டு பிரியாணி அக்கடத்தில் இட்டு இப்போ இதுக்கு எந்த வஸ்து வேணும்னு நோக்க. இது சிக்கன் மேரினேட் ஆக்கோகும் சின்ன சிக்கன்டு மசாலெல்லாம் இட்டுட்டு பரட்டிட்டு ஒரு கண்டு எடுத்து வைக்கணும். இப்போ இதுக்கு மஞ்சள் பொடி ஒரு சமைச்சா, உப்பு டேஸ்ட்டுக்கு டிக்கா மசாலா பவுடரு வெளி ஒரு சமைச்சா, ஒரு முக்கால் சமைச்சா கரம் மசாலா, ஒரு சமைச்சா மிளகுப்பொடி, நல்ல மிளகுப்பொடி ஒரு கால் சமைச்சா, ஒரு சமைச்சா வினேகர், ஒரு லிம்பப்பிள்ள தண்ணி, ரெண்டு சமைச்சா இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட்டு, ஒரு ரெண்டு சமைச்சா தயிர். இது எல்லா வஸ்தும் சிக்கனை கிட்டுட்டு சந்த பிறகிட்டு மிக்ஸ் ஆக்கிட்டு இதில் ஒரு கண்டை எடுத்து வைக்கணும். மசாலா வலிக்கோக்கும். இது இப்போ மசாலா எல்லாம் வலிச்சிருவேன். இதில் ஒரு ஒரு கேஜி இல்லை ஒன்றே கால் கேஜி உண்டு சிக்கன். இப்போ இதில் ஒரு அந்த கிரில் ஃபேனு கேஸில் வச்சுட்டு இதுக்கு தள்ளி எண்ணெய் தூத்தணும். இது காஞ்சல் பின்ன ஈச்சு கண்டு இதில் வச்சால் பின்ன ஈ தவா அதுக்கு ஈச்சு கண்டு மேரினேட் ஆக்கி வச்ச சிக்கண்டு ஈ தவத்து கிடணும். தீமெல்ல வச்சுட்டு இதில் காய்க்கணும். இது இப்போ இங்கே பாதி காஞ்சல் பின் அடிமேல் இட்டுட்டு எல்லா சிக்கண்டு பீசுகிறேன். எல்லாம் ஒரே போல காய்க்கணும். இதெல்லாம் காஞ்சல் பின்னா ஒரு பவுலுக்கு எடுத்து வைக்கணும். இது அதுக்கு தெரியல சார்கோல்டு ஸ்மோக் கொடுக்கும். இதுக்கு ஒரு மசுர பீஸு சின்ன இது சார்கோலும் அதுக்கு ஒரு தில் ஒரு அரை சமைச்சா நெய் வீத்திட்டு அதில் புகை வரும்போது ஆ புகையை சிக்கனு கடிக்கோகிட்டு முச்சிட்டு வைக்கணும். இது இப்போ புகையெல்லாம் அடிச்சுட்டு அது அப்போ ஒரு நம்ம ஸ்மெல் கம்மனை பண்ணு. இப்போ அதில் ஒரு சைடில் வச்சு விட இப்போ ஒரு இடம் எடுத்துட்டு மசாலா ஆக்கோகும். ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு எண்ணெய் இடணும். அதுக்கு ஒரு தெலுகிற மசாலா பின்ன பிரியாணி இலை இட்டுட்டு அது காயம்பத்து ஒரு மூணு நீருள்ளி சப்புரம் முறிச்சிட்டு இதில் காயோக்கிடணும். இதெல்லாம் நாங்கள் மாமூலி பிரியாணி ஆக்கிட போலமே மசாலா. இதுக்கு இதுக்கு இப்போ இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட்டு பின்ன டொமேட்டோ இட்டுட்டு இதில் நல்லா ஃப்ரை ஆக்கும். பின்ன ஒரு ரெண்டு மூணு காய்மலை விடணும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயில் பின்ன இதுக்கு ஒரு டிக்கா மசாலா பவுடரு இதுக்கு ஒரு சமைச்சா இடணும். பின்ன ஒரு அரை சமைச்சா கரம் மசாலா பொடி, பின்ன ஒரு சமைச்சா மிளகுப்பொடி, பின்ன மஞ்சள் பொடி தெல் எல்லாம் இட்டு சந்தா மிக்ஸ் ஆக்கணும் ஒரே போல. இப்போ நாங்கள் இது காய்ச்சி வச்சோம் ஈ சிக்கன் டிக்கத்தை பீசுகிறேன் ஈ மசாலைக்கு இடணும். இது இப்போ ரெடி ஆயிடுத்து. இதில் ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ நாங்கள் சோறு ஆக்குவோம் பிரியாணிடும். ஒரு ஒரு கிலோ அரை சோறு இது. இதுக்கு இப்போ ஒரு பிரியாணி இலை இன்னும் குறைய இடி கரம் மசாலா இலத்தறி பின்ன சக்கை லவங்காய் அதெல்லாம் ஈ தண்ணி கிட்டுட்டு பின்ன டேஸ்ட்டுக்கு தக்கன ஈ அரிக்கு எத்தனை வேணும் சோறு அத்தனை உப்பிடணும். உப்பிட்டுட்டு பயக்கோக்கு வைக்கணும். இது இது பிரியாணியோட அரி, இது பாஸ்மதி அரி. ஏது மாவுடும் சின்ன எங்கள் கோயினூரு தாஜ்மஹால் அந்ததெல்லாம் அரி மாத்திர இதில் வேவ் பட்டுட்டு ஒரு முக்கால் மாத்திர வேப்பட்டணும். ச
ചമ്മ വെന്തെങ്കിൽ ചോറ് മിഡപ്പല ഉള്ളു അങ്ങനെ ഉദ്ര ഉദ്രിക്കണം ഈ ചോറ് ഇതിപ്പോൾ ചോറെല്ലാം ഇട്ട് റെഡി ആയിട്ട് ഇതിപ്പോൾ സെറ്റാക്കോ ഒരു വലിയൊരു ഇടാകലത്തത് എടുത്തിട്ട് അതിക്കിപ്പോൾ ഫസ്റ്റ് കുറേ ചോറിടണം പിന്നെ ഞങ്ങൾ ഈ മസാല ആക്കി വെച്ചത് ചിക്കൻ്റത് അത് ഇടണം ഒരു ഒരു സെറ്റ് ഇട്ടിട്ടൊക്കെ നീരുള്ളിയും പിന്നെ കൊട്ടയും കാച്ചിട്ട് അത് ഇടണം പിന്നെ കുറേ കൊത്തമരിച്ചപ്പും കത്തിറിച്ചിട്ടിട്ട് പിന്നെ മേലുകൾ നെയ്യിടണം ഇപ്പം പാടെങ്കിൽ സുറുത്തപ്പലേ മീ ചോറിടണം പിന്നെ മസാല കൊട്ട ദ്രാക്ഷി കൊത്തമരിച്ചപ്പ് അങ്ങനെല്ല സ്റ്റെപ്പ് ബൈ സ്റ്റെപ്പ് ആക്കണിത് ഇപ്പം ഞങ്ങൾ ഇതിരെ പിന്നെ ഇരിയ നിമിഷം ദമ്മൽ വയ്ക്കണം ഗ്യാസിൽ മെല്ല തീയാക്കിയിട്ട് ഇരിയ നിമിഷം ആകുമ്പോൾ ഞങ്ങൾ ടിക്ക ബിരിയാണി റെഡി ആയിട്ട് ഇത് ഭാരി ഒരു ടേസ്റ്റ് ആവണം നോക്കിയറല്ലേ ചങ്ങന്മാരെ ഈ വീഡിയോ നിങ്ങൾ ഇഷ്ടമായെങ്കിൽ ലൈക്ക് ആക്കറു ഷെയർ ആക്കറു ആണുമേ സബ്സ്ക്രൈബ് ആവറു മുട്ടത്തിൽ നിന്ന് ബെൽ ബട്ടണും പ്രസ് ആക്കറു അസ്സലാമു അലൈക്കും ജസാക്കല്ലാഹു ഖൈറു.